ஆக்டர் தனுஷ் அவங்களோட ஒய்ஃபான ஐஸ்வர்யாவை பிரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் பட வேலைகளில் ரொம்பவே பிஸியாக இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இவரோட நடிப்பில் அடுத்தடுத்து மாறன் மற்றும் நானே வருவேன் படங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில் மாறன் படம் வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்காக நானே வருவேன் படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கேர்ஃபுல்லாக வந்து இயக்கிறதுக்கு வந்து செல்வராகவன் வந்து திட்டமிட்டு இருக்காரு. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறைய இசை நிகழ்ச்சிகளை வந்து பங்கு பெறுறதை வழக்கமாக வச்சுருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ராக் வித் ராஜா அப்படிங்கிற ஒரு மியூசிக் கான்சர்ட்டில் வந்து இவர் வந்து கலந்துக்கிட்டார். ஸோ நிறைய பாடல்கள் இவரும் வந்து பாடியிருக்காரு. முக்கியமாக இதில் யார் கூட கலந்துக்கிட்டார் அப்படின்னா இவரோட ரெண்டு மகன்களான யாத்ரா மற்றும் லிங்கா இவங்க கூட தான் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த பிக்சர்ஸ் வந்து செம வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ஐஸ்வர்யாவை பிரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஐஸ்வர்யா கூட காண்டாக்டில் வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ லேட்டஸ்ட்டாக கூட அவங்க வந்து ஒரு மியூசிக் ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு கூட வந்து ரொம்ப கங்க்ராட்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் வந்து அவர் வந்து விஷ் பண்ணியிருந்தார். அவங்களும் தேங்க்யூ தனுஷ் அப்படின்னு தான் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுலேருந்தே வந்து இவங்க வந்து கண்டிப்பாக சேரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நிலையில் இந்த மியூசிக் கான்செர்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு மகன்களோடய கலந்துக்கிட்ட பிக்சர்ஸ் வந்து செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு பேர் கூட கலந்துட்டு இவர் நிறைய பாடல்கள் பண்ணார். இவர் பாடுற பாடலை வந்து ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே ரசித்து கேட்டுட்டு இருந்தாங்க.